வணக்கங்க இன்றைக்கி மே பத்தாம் தேதி இன்றைக்கி எல்லாரும் தங்கம் வாங்குவீங்க தண்ண தங்கம் மேலே இப்போதைக்கு ஒரு மாதிரி ஆறாயிரத்தி எட்நூறுரூவா கிட்ட மேலே கழ கொஞ்சம் மேலேங்குழியும் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு இன்றைக்கி அக்ஷய திருத்தயங்கிறது தமிழில் ரொம்ப கிடையாது ஹிந்து அண்ட் ஜெயின் சம்பிரதாயத்தில் இது ரொம்ப முக்கியம் அதனால் நார்த் இந்தியாவில் இது ரொம்ப ராசி இப்போ வந்து நிறைய பேர் அதை மார்க்கெட் பண்ணி மார்க்கெட் பண்ணி அக்ஷய திருத்தயத்துக்கு அன்றைக்கி கோல்டு வாங்கினா தமிழ்நாட்டிலையும் நிறைய பேர் வாங்குறாங்க இந்த அக்ஷய திருத்தயம் அப்படிங்கிறது என்னென்னு தெரியாமையே போயிடுது அக்ஷய திருத்தயம்னா என்னன்னு தெரிஞ்சுதுன்னா இன்றைக்கி நீங்கள் கோல்டு வாங்கியிருப்பீங்க இல்லாட்டா வாங்குவீங்க இந்த அக்ஷய திருத்தயம்ங்கிறது என்னென்னா இது பேசிக்லி ஒரு அஸ்ட்ரலாஜிக்கல் கேல்குலேஷன் இதுக்கு என்ன சொல்கிறாங்கன்னா இது வந்து மூணாவது நாள் லூனார் கேலண்டர் அதாவது சுக்லபக்ஷத்தில் அதாவது சோலார் பிரைட்டர் ஹாஃப் ஆஃப் தி மந்த் ஒரு வருஷத்தை ரெண்டாக பிரிச்சுப்பாங்க ஒன்று பிரைட்டர் ஹாஃபு ஒன்று டார்கர் ஹாஃப் இது வந்து ஏப்ரல் தேதிக்கு இது மாறும் இந்த பிரைட்டர் ஹாஃப் வந்து வந்து சுக்லபக்ஷம்னு சொல்லுவோம் விசாக மாதத்தில் அவங்க வைசாக்கின்னு ஹிந்தியில் சொல்லுவாங்க நம்மளது விசாக மாதம் விசாக மாதத்தில் மூணாவது லூனார் டே அன்னைக்கு நீங்கள் வாங்கினா எல்லாமே ரொம்ப சேமமாக நடக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க இது வந்து இமென்ஸ் ஸ்பிரிச்சுவல் அண்ட் கல் கல்ச்சுரல் சிக்னிஃபிகன்ஸ் நீங்கள் வந்து அஸ்ட்ராலஜியை நம்புகிறது இருந்தீங்கன்னா இது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான டே இது வந்து ப்ராஸ்பரிட்டி அதாவது உங்களுக்கு குடும்பம் எல்லாமே நல்லா இருக்கும். இன்றைக்கி ஒரு நல்ல நாள் பார்க்கணுங்கிறது அவசியமே கிடையாது நல்ல நாள் இன்றைக்கி புதுசாக கம்பெனி ஆரம்பிப்பாங்க புது பிஸ்னஸ் ஆரம்பிப்பாங்க கல்யாணம் நடக்கும் நிறைய இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணுவாங்க பர்டிகுலர்லி கோல்டு வைரம் இது மாதிரி பல ப்ரெஷியஸ் மெட்டல்ஸ் வெள்ளி இதெல்லாம் இன்றைக்கி நிறைய வாங்குவாங்க இந்த ஃபெஸ்டிவல் என்னென்னா ஜெயின்ஸ் வந்து இன்றைக்கி நிறைய சேரிட்டியும் பண்ணுவாங்க சேரிட்டினா தானம் கொடுப்பாங்க எஸ்பெஷலி இந்த கோசாலாவுக்கு தானம் கொடுக்கறது இன்றைக்கி ரொம்ப உச்சிதம் அதே மாதிரி இன்றைக்கி இறந்து போனவங்கள வந்து நினைவு கொள்ளுவாங்க அதுக்கப்புறம் நல்லா அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாம் நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு கடவுளை வேண்டிப்பாங்க அக்ஷயம்னா சான்ஸ்கிருட்டில் அக்ஷய பாத்திரம் நெவர் எண்டிங்காக கிடச்சிட்டே இருக்கும் இந்த அக்ஷய பாத்திரம் யுதிஷ்டன்ட்டு இருக்கிற வரைக்கும் சாப்பாடு வந்துகிட்டே இருக்கும் அன்னைக்கு அதை அலம்பி வச்சுட்டா கௌத்ரு வெத்து வச்சுட்டிங்கன்னா அன்றைக்கினிமே வராது ஒரு வாட்டி கிருஷ்ணன் வந்து காட்டில் இவங்கள பார்க்க வருவான் இப்போ அஞ்சு பாண்டவர்களை எனக்கு ஒரே பசி ஏதாவது குடு குடுமா இல்லை என்கிட்ட ஒன்றும் இல்லைன்னு திரௌபதி சொல்லுவாங்க அந்த அக்ஷய பாத்திரத்தை குடுமாங்க அந்த அக்ஷய பாத்திரத்தில் ஒரு ரெண்டு பருக்க ஒட்டியிருக்கும் அதை எடுத்து சாப்பிட்டோன்னா வயர் ரொம்பிடும் லோகத்துக்கே உடம்பு இது சாப்பிட்ட மாதிரி இருக்கும்னு மகாபாரதத்தில் ஒரு கதை உண்டு அந்த கதையும் இந்த விட நீங்கள் சேர்த்துக்கலாம் அதாவது அந்த பாத்திரத்தில் குறைவே குறையாது ஸோ அப்படியே அளவுக்கல்லாத நல்ல நேரம் ஃபார்ச்சூன் அண்ட் ப்ராஸ்பெரிட்டி இன்றைக்கி உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு ஒரு நம்பிக்கை அதனால் திருத்தையா அப்படின்னா மூணுன்னு அர்த்தம் சான்ஸ்க்ரிட்டில் லூனார் டே வைசாகி மாதத்தில் மூணாவது நாள் அப்படின்னு இந்த விழா நார்த் இந்தியாவில் மெயினாக கொண்டாடப்படுது இந்த ஃபெஸ்டிவல்னால் உங்களுக்கு எட்டர்னல் ப்ராஸ்பெரிட்டி நல்ல முடி பிகினிங் லைஃப்பில் வந்து உங்களுக்கு நிறைய நட்காரியங்கள் நடக்கும்னு எல்லாரும் நம்புகிறாங்க இந்த அக்ஷய திருத்தையும் நான் முன்னாடியே கிருஷ்ணன் கதையை உங்கள்கிட்ட சொன்னேன் இந்த கிருஷ்ணனோட கதையை பார்த்திங்கன்னா விஷ்ணுவை வணங்குற நாள் ஸ்ரேதாயுகம் ஆரம்பித்த நாள் அப்படின்னு இது உள்ள பேர் இதனால் வளர்ச்சியும் ப்ராஸ்பரிட்டியும் எல்லாருக்கும் கிடைக்கும் அப்படின்னு ஒரு நம்பிக்கை கடவுள் வந்து இன்றைக்கி விஷ்ணுவை விட்டு கணேசன் லக்ஷ்மி இவங்களையும் சேர்த்து பிளெஸ்ஸிங் பண்ணுவாங்க இன்றைக்கி நார்த் இந்தியா ஃபுல்லாக கோல்டு அண்ட் சில்வர் வந்து நிறைய பேர் வாங்குவாங்க ஏன்னா இது வெல்த் அண்ட் ப்ராஸ்பிரிட்டியே காட்டும் இது நார்த் இண்டியன்ஸ் ரெகுலராக பண்ணுறது இந்த வருஷத்தில் இது வரைக்கும் ஒன்றரை மாதமாக பெருசாக வந்து கடையில் சேல்ஸ்லாம் ரொம்ப கம்மி ஏன்னா என்ன ப்ராப்ளம்னா இந்த விலை குப்புன்னு ஐயாயிரத்தி நூறுலேருந்து விதின் ஒரு வருஷத்துக்குள்ளே ஆறாயிரத்தி எழுநூறு ஆயிடுச்சு செய்தாரம் கூலி ஜிஎஸ்டிலாம் சேர்த்திங்கன்னா ஏழாயிரத்துக்கு மேலே போயிடுச்சு அதனால் இதை வந்து இன்றைக்கி அவங்களால ரொம்ப பேர் வாங்காமல் இந்த கடையிலலாம் சேல்ஸு ஒரேடியாக டவுனாக இருக்குது இந்த விலை வந்து ஆறாயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தஞ்சு ரூபா வரைக்கும் போச்சு எக்ஸ்பெண்டி டூ கேரட் கோல் கொஞ்சம் குறைஞ்சிருக்கு அதனால் எல்லோரும் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த எஸ்பெஷலி ஜுவல்லர்ஸ்லாம் அக்ஷய திருத்தையா மார்க்கெட்டிங் பெருசாக போகும் இந்த நாள் வந்து உங்களுக்கு ரொம்ப நல்ல விஷயங்கள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க இன்னொரு கதை வந்து என்ன சொன்னால்தான் இன்னைக்கு இன்றைக்கி அன்னபூர்ணி காடு வந்து காசி பக்கத்தில் உருவாக்கி சிவானுக்கு ஒரே பசியாக இருந்து அன்னபூர்ணி வந்து சிவனுக்கு சாப்பாடு போட்டாங்க அப்படின்னு ஒரு ஐதீகம் அன்னபூர்ணி காடஸ் ஆஃப் ஃபுட்டு இன்றைக்கி சிவன் வந்து அவங்க கையில் வாங்கி சாப்பிட்ட மாதிரி ஒரு ஃபீலிங் இது திரும்பி திரும்பி என்ன சொல்கிறதுன்னா சொசைட்டிக்கு நீங்கள் திரும்பி பணத்தை கொடுக்கணும் நீங்கள் மற்றவங்களுக்கு தானமாக கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு உங்கள் லைஃப் நல்லா இருக்கும் கொடுக்க கொடுக்க உங்களுக்கு நிறைய வரும் கொடுக்குறவங்க கை காலி ஆகாதுன்னு சொல்லுவாங்க இது எல்லாமே இந்த ஃபெஸ்டிவலோட லிங்காக இருக்குது நீங்கள் அதை வித ஹிந்துசம் எடுத்துக்கோங்க இல்லை கிறிஸ்டியானிட்டி எடுத்துக்கோங்க இல்லாட்டா இஸ்லாம் எடுத்துக்கோங்க எல்லாத்திலையுமே ஏழைங்களுக்கு கொடுக்க வேண்டியது பணக்காரங்க தர்மம் அப்படின்னு சொல்லப்பட்டது அதனால் இந்த ஃபெஸ்டிவல் கொண்டாடுற கதை மித்தாலஜி இது உண்மையாக இல்லையான்னு நம்ம கேட்க வேண்டாம் ஆனால் இதில் வர தாத்பரியம் என்னென்னா பணக்காரன்கிட்ட நிறைய இருக்கு கடவுள் கொடுத்துருக்கலாம் அவங்க அவங்களோட ஒரு போர்ஷன் ஆஃப்திப் ஆக நல்லா இருக்கிறத ஏழைங்களும் அவங்களோட சொசைட்டியில் கம்மியானவங்களுக்கும் கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் கதை நான் வந்து என்ன பண்ணுறேன்னா இன்றைக்கி உங்கள்கிட்ட தங்கத்தை வாங்கு வாங்குன்னு ரொம்ப நாள் உங்கள் உயிரை வாங்கிட்டேன் இன்றைக்கி ஏன் சொன்னேங்கிறத ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலில் அறுபத்தி ரூபா இருபத்தஞ்சி பைசா இருந்தது பத்து கிராம் கோல்டு அது நான் பறக்கிறதுக்கு மூணு வருஷத்துக்கு முன்னாடி ஆறுரூவா முப்பத்தஞ்சு காசு பத்து கிராம் தங்கம் ஒரு பவுன் ஆறுரூபாய்க்கு கம்மியாக இருந்ததுலாம் நம்ப முடியுது அவங்களால் இருந்தது ஆனால் இன்றைக்கி எழுபத்தஞ்சாயிரம் ரூபாய்க்கிட்ட ஒரு பவுன் போயிடுச்சு நீங்கள் ஜிஎஸ்டியெலாம் சேர்த்திங்கன்னா ஒரு ஒரு பத்து வருஷமும் எவ்வளோ ஏறி இருக்குங்கிறத கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு காட்டிகிட்டு வரேன் பார்க்கறச்ச உங்களுக்கு ரிட்டர்ன் ரொம்ப கம்மியாக இருக்கிற மாதிரி இருக்கும் ஆனால் போன ஒரு வருஷத்தில் பன்னெண்டு பர்சன்ட்டு மூணு வருஷத்தில் பதினாலு பர்சன்ட்டு இருபது வருஷமாக ஆவரேஜ் பார்த்தீங்கன்னா பதினாலு பர்சன்ட் இருக்கும் இது ஒரு ஈக்விட்டி ரிட்டர்ன் மாதிரி வரும் டெஃபினட்டாக எஃப்டியோட பெட்டர் ரிட்டர்னு அதே மாதிரி போன ஒரு வருஷத்தில் ஒரு ஸ்மால் கேப் ஸ்டாக் ரேஞ்சு எவ்வளோ தூரம் ஏறி இருக்கோ அந்த ரேஞ்சு ஏறி இருக்குது நீங்கள் எங்கேருந்து எங்கே பார்க்குறீங்கங்கிறது தான் மேட்டர் அதனால் நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் ஒரு மில்லிகிராம் கூட வாங்கலாம் வாங்குங்க அறுபத்தி மூணு ரூபா தான் ஆகும் இன்றைக்கி உங்களுக்கு எல்லாருக்குமே என்னோடய இன்றைக்கி அலட்சியத்திருத்தி நல்வாழ்த்துக்கள் உங்கள் குடும்பத்திலையும் ப்ராஸ்பரிட்டி வரட்டும் நல்ல காலம் வரட்டும் உங்கள் குடும்பத்தில் எல்லோரும் ஜெயமமாக இருக்கட்டும் உங்களுக்கு எந்த கஷ்டமும் வரக்கூடாது அண்ட் உங்களால் வாழ்க்கையில் உங்களுக்கு கீழே லெவலில் இருக்கிறவங்கள உதவி செய்யணுங்கிற மனசை கடவுள் கொடுப்பான்னு நான் நம்புகிறேன் நன்றி வணக்கம் உங்களுக்கெல்லாம் தெரியும் ரீசெண்டாக மீடியாவில் பார்த்துருப்பீங்க ஏன்னா தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி ஊடகப் பிரிவு தலைவராக அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க ஸோ பொலிட்டிக்கலாக என்னோடய வியூஸ் என்ன அப்படின்னு நீங்கள் ட்விட்டரில் ஃபாலோ பண்ணணும்னு நினச்சிங்க அட் ஆனந்த் நைன்டீன் சிக்ஸ்டி செவனில் என்னை ஃபாலோ பண்ணுங்கள் என்னோட ரியல் ஒரிஜினல் ஐடி ட்விட்டர் ஐடி ஃபார் பாலிட்டிக்ஸ் அதுதான் ஸோ பாலிட்டிக்ஸ் சம்மந்தப்பட்ட என்னோட எல்லா ஒப்பீனியன்ஸ் வியூஸ் எல்லாமே அதில் வரும் அதில் ஃபாலோ பண்ணுங்கள் நன்றி வணக்கம்